ஸோ அந்த ரெண்டு டாப்பிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் வந்து கண்டிப்பாக தெரியணும் லிஸ்ட் தெரியல அப்படின்னா அந்த டாப்பிக் லேர்ன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ லிஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கலெக்ஷன்ஸோட டைப்பில் வந்து வர்றது ஒரு ஓவர்வியூ அப்படின்னா லிஸ்ட் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வரைக்கும் நம்ம செலேனியம்ல நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண ஜாவா டாபிக்ஸ் வச்சு நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது மேலே வீடியோஸ் வந்து நான் பண்ணிட்டேன் அந்த ஜாவா நாலேஜ் வச்சு அதெல்லாம் வந்து படிச்சிட்டோம் இதுக்கு மேலே கொஞ்சம் ஃபர்தரா மூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஜாவா நாலேஜ் தேவை ஸோ இப்போ நம்ம செலனியம்லேருந்து ஒரு பாஸ் எடுத்துட்டு ஒரு ஜாவால ஒரு ரெண்டு மூணு டாபிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து செலினியம் லேர்னிங் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு என்ன பண்ண என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம் சிம்பிளாக இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னென்ன கேட்டிங்கன்னா ஒரு ரூல் செட் மாதிரி தான் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரூல் வந்து நம்மக்கிட்டே இருக்கும் அந்த ரூலை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஓகே ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வெறும் கலெக்ஷன்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணுறதுன்ட்டு இல்லை ஒரு ஃப்ரேம் ஒர்க் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இன்டர்ஃபேஸ் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் எப்பவுமே இன்டர்ஃபேஸ்லேருந்து தான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் டிசைன் பண்ணுறதோ இல்லை ஒரு பெரிய ஒரு லைப்ரரி ஏதாவது பில்ட் பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து போகும் ஓகே ஸோ ஒரு குட்டி எக்ஸாம்பிள் எடுத்துடலாம் ரொம்ப கிளாஸிக்கான எக்ஸாம்பிள் பேங்க் ஆர்பிஐ பேங்க் வச்சு நிறைய பேர் அதே எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் நல்லாயிருக்கும் ஸோ அதிலே கண்டினியூ பண்ணுவாங்க ஓகே ஸோ எபிசோட் தேர்ட்டி த்ரீன்ற பேக்கேஜில் இருக்கும் எப்போவுமே நம்ம ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் கரெக்டாக ஸோ இங்கே கிளாஸ் இல்லாமல் இங்கே இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு ஒரு டைப் இருக்குது ஸோ நம்ம இன்டர்ஃபேஸ் வந்து கிளிக் பண்ணலாம் அண்ட் இன்டர்ஃபேஸோட டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் அதாவது டிஃபால்ட் ஆக்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அண்ட் பேக்கேஜ் பேக்கேஜ்னா டிஃபால்ட் அந்த பேக்கேஜ் குள்ளே க்ரியேட் பண்ணலாம் இல்லைனா பப்ளிக்னா யாரும் யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ நம்ம வந்து ஆர்பிஐ அப்படின்னு சொல்லி போடுறேன் ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இதோட சின்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் இங்க கிளாஸ் போடுறது பதில் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் ஆர்பிஐ அண்ட் ஆர்பிஐ கலிபேசஸ் எல்லாமே சேம் கிளாஸ் எப்படி எழுதுவோமோ அதே சேம் கான்செப்ட் தான் பட் இங்க கிளாஸ் கீவேர்டு வராது இங்க வந்து இன்டர்ஃபேஸ் வரும் சோ இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஓகே ஸோ என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து நம்ம வேரியபல்ஸ் டிக்ளேர் பண்ணலாம் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணலாம் ரிட்டர்ன் டைப் என்னன்னு சொல்லலாம் கரெக்டாக பட் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ண முடியும் பட் ஃபங்க்ஷனோட பாடியை டிக்ளேர் பண்ண முடியாது இது வந்து ஆப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஏ ஃபங்க்ஷன் வித்வுட் ஏ பாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பாடி இல்லை அப்படின்னா அது வந்து ஆப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணலாமா கேட்டால் தாராளமா பண்ணலாம் பட் வேரியபிள்ஸ்க்கு டிக்ளேர் பண்றது வந்து எப்பவுமே ஸ்டாட்டிக் ஃபைனல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ ஆர்பிஐ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆதார் கார்டு மேண்டேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா பேன் கார்டு மேண்டட்டேரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு தரங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து ஆதார் ஓகே ஸோ ஆதார் மேண்டட்டரி அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனோட நேம் அண்ட் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன ஆக்சஸ் மாடிஃபை கொடுப்போம் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து பப்ளிக் இல்லை ப்ரைவேட் எப்படி வேணுமோ அது கொடுப்போம் கரெக்டாக ஸோ இங்கே வந்து பப்ளிக் அந்த மாதிரி வந்து வந்து பாஸ் பண்ணுறேன் ஓகே அண்ட் ரிட்டர்ன் டைப் என்னன்னா வாய்ட் ஸோ இது வந்து எதுவுமே ரிட்டன் பண்ணாது வாய்ட் அப்படின்னு சொல்லுறேன் அண்ட் தென் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கேர்லி ப்ரெஸஸ் போட்டு வந்து எழுதுவோம் கரெக்ட் ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிளாஸ்க்குள்ளே எழுதுவோம் பட் அதே மாதிரி நான் சேமாக வந்து இங்கே இன்டர்ஃபேஸ்குள்ளே எழுதுனேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் வருது மோஸ்ட் ஆறு போனால் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ்ட்ராக்ட் மெத்தோட் டு நாட் ஸ்பெசிஃபை அ பாடி அதாவது இந்த பாடி வந்து இருக்கக்கூடாது ஸோ இந்த கேர்லி ப்ளேஸஸ்குள்ளே தான் நம்ம ஆக்சுவல் லாஜிக் வந்து எழுதுவோம் கரெக்ட் ஸோ அந்த லாஜிக் வந்து இன்டர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்து நம்மளால் வந்து எழுத முடியாது ஓகேவா ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே வந்து கோலன் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே ஸோ இதுதான் வந்து ஆப்ஸ்ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து பாடி இல்லை அப்படின்னா அது வந்து ஆப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் எழுதுவோம் ஆப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் எங்கே எழுதலாம் கேட்டிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ்சில் எழுதலாம் அது இல்லாமல் ஆஸ்ட்ராக்ட் கிளாஸ்னே ஒன்று இருக்குது அதுக்குள்ளேயும் அதெல்லாம் ஸோ ஆஸ்ட்ரா கிளாஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இப்போதும் இன்டர்ஃபேஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகே அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாய்ட் ரிட்டன் டைப் பண்ணியிருக்கேன் பிகாஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது ஓகே சப்போஸ் எதனால் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா நம்ம தாராளமாக இன்ட்டு ஸ்ட்ரி ஸ்ட்ரிங் இல்லை எது வேணுமோ அது ரிட்டர்ன் டைப் எந்த ரிட்டர்ன் டைப் வந்தாலும் அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப பப்ளிக் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் பப்ளிக் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ கிடையாது சப்போஸ் வந்து ப்ரைவேட் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா ப்ரைவேட் ஆக்சுவலி பண்ண முடியாது ஓகே ஸோ பப்ளிக் தான் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபை கரெக்ட் டிஃபால்ட்டாக இருந்தாலும் டிஃபால்ட் நான் என்ன தோன் அந்த பேக்கேஜ்ள்ளே மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும் கரெக்ட் பட் இங்கே இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பப்ளிக் தான் ப்ரைவேட் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா ப்ரைவேட் வந்து பண்ண முடியாது எல்லாமே பப்ளிக் தான் ஒரு

இது வந்து ஃபங்க்ஷன் ஆப்ட்ராக்ட் ஃபங்க்ஷனோட நேம் அண்ட் இங்கே வந்து ஆக்சஸ் மாடிஃபைர் இல்லை அப்படின்னா டிஃபால்ட்னு அர்த்தம் பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பை டிஃபால்ட் எல்லாமே வந்து பப்ளிக் தான் ஓகே ஸோ நம்மகிட்ட ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது ஃபங்க்ஷன் தவறு என்ன எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பியஸாக வேரியபிள்ஸ் வந்து எழுதலாம் ரைட் ஸோ நீங்கள் வந்து நான் வந்து லிமிட் அப்படின்னு போகிறேன் ஸோ கேஷ் லிமிட் ஒரு நாளைக்கு வந்து இபிஐ கேஷ் லிமிட் போடுறோம் ஓகே ஸோ இபிஐ இபிஐ லிமிட்னு போட்டுக்கிறேன் ஸோ இபிஐ லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒன் லேக்ஸ் மட்டும் நம்மளால் சென்ட் பண்ண முடியும்

ஸ்டாட்டிக் நம்ம டேரக்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஸோ இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நம்ம எது டிக்ளேர் பண்ணாலும் எந்த ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலும் பை டிஃபால்ட்டா அது வந்து ஸ்டாட்டிக் ஃபைனல் வந்து இருக்கும் இங்க மௌச ஒரு பண்ணால் இங்கே வரும் பாருங்கள் எஸ் எஃப் அப்படின்னு போட்டுக்கலையா ஸ்டாட்டிக் ஃபைனல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஓகே சோ நம்மளால் வந்து ஒரு ஃபங்க்ஷனும் டிக்ளேர் பண்ண முடியும் ப்ளஸ் ஒரு வேரியபிளும் டிக்ளேர் பண்ண முடியும் கரெக்ட் இப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்றது எனக்கா ஆதார் கார்டு மேண்டேட்டரி இருக்கு பேன் கார்டு மேண்டேட்டரி அப்படின்னு போட்டிருக்கேன் ரெண்டு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன் பட் அந்த ஃபங்க்ஷனோட ஆக்சுவல் லாஜிக் நான் எங்கேயுமே எழுதல கரெக்ட் ஸோ அப்போ இது வந்து யூஸ் பண்ண முடியும் முடியும் முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஸோ எப்பவுமே இன்டர்ஃபேஸை வந்து டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது இன்டர்ஃபேஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு க்ளாஸ் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ அது வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு புது கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன் சே தட் இது வந்து ஒரு ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே ஸோ ஆக்சிஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன் அண்ட் ஆக்சிஸ் பேங்க்னா அது விசா ஆர்பிஐ சொல்கிறது கேட்கணும் கரெக்ட் ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் தென் ஃபாலோ பை ஆர்பிஐ அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஓகே ஓகே இங்கே பப்ளிக் கிளாஸ் ஆக்சஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர்பிஐ போட்டிருக்கேன் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் அடிக்குது என்ன எரர் அடி அடிக்கிறது கேட்டிங்கன்னா இம்ப்ளிமெண்ட் இன்ஹெரிட்டட் ஆப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா இந்த ஆர்பிஐ என்னென்ன ஃபங்க்ஷன் எனக்கு தருதோ அது எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஸோ அதனால தான் இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுறோம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ இங்கே எக்லிப்ஸில் நீங்கள் மவுஸ் ஓவர் பண்ணி ஆட் அன் மெத்தட்ஸ் அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் வந்து ஓவர் ரைட் ஆகிடும் ஓகே ஸோ இது வந்து நம்ம ஓவர் ரைட் அப்படின்னு சொல்கிறோம் ஓவர் ரைட் இந்த இது பேர் வந்து அனோட்டேஷன் இது ஏரியா கேட்டீங்கன்னா மேண்டேடரி கிடையாது நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது இந்த இப்போ நான் இப்படி டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது பட் இது வந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸ் இருக்குனா கிளாஸ்க்குள்ள வந்து நம்ம எப்பவுமே நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் நம்மளோட வேரியபிள்ஸ் வந்து எப்பவுமே எதிரலாம் கரெக்ட் இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலி இந்த கிளாஸ்க்குள்ளதில்லை இது வந்து ஆர்பிஐல இருந்து வருது ஸோ அதை டினோட் பண்றதுக்காக அது ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக இந்த அட் தி ரேட் ஓவர் ரைட் அப்படின்ற அனோடேஷன்ஸ் வந்து யூஸ் பண்றோம் சரி இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் வந்துச்சு ஆர்பிஐல இருந்து வந்திருக்கு நம்ம வந்து இதுக்கு வந்து இப்போ ஒரு சும்மா சிசோட் மட்டும் கொடுத்துடலாம் அண்ட் அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் ஒரு சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று போட்டுடலாம் இங்கே சிஸ் அவுட் சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் வேண்டாம் ஸோ இங்கே பை டிஃபால்ட்டாக போய் வேலி ஃபால்ஸ் அதனால ரிட்டன் ஃபால்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து இது வந்து ரிட்டன் ட்ரூ அப்படின்னு சொல்லி போட்டுடலாம் ஓகே அண்ட் அவ்வளோதான் ஓகே இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா ஆர்பிஐல வந்து வருது பட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து எத்தனை ஃபங்க்ஷன் வேணால் வச்சிருக்கலாம் கரெக்ட் ஸோ அதையும் செக் பண்ணிடலாம் ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பப்ளிக்

ஃப்ரீ லோன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நம்மளோட ஓன் மெத்தட் எழுதிக்கலாம் அண்ட் ஆஃப்யூஸாக இன்டர்ஃபேஸ்லேருந்து என்ன வருது அது வந்து கண்டிப்பாக ஓவர்ரைட் பண்ணி ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை ஓவர் ரைட் பண்ணல எனக்கு பேன் கார்டு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ திருப்பி இந்த ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து கம்பல் டைமர் அடிக்குது கரெக்டாக ஸோ கம்பைல் டைமர்னா ஆஃப்யூஸாக நம்மளால் இந்த கிளாஸை வந்து யூஸ் பண்ண முடியாது ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி தான் ஆகணும் கிளாஸு ஒரு ஆர்பிஐ அர்வேண்டில் எந்த ஒரு இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இது எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் இங்கே வந்து அட் ஓவர் ரைடு இருக்கு இல்லையா ஸோ இது வந்து சப்போஸ் நான் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் அடிக்கும் ஏன் எரர் அடிக்குது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வேற ஒரு இன்டர்ஃபேஸ்லேருந்து வருது ஸோ அட் ஓவர் ரைட் என்னால் போட முடியும் பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் வந்து இதே கிளாஸ்க்குள்ளது தான் ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஓவர் ரைட் வந்து பண்ண முடியும் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு ஓவர் ரைட் என்னென்ன புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ எங்க பாத்தீங்க அப்படின்னா மெத்தட்ஸ் இருக்கு பட் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிருக்க அந்த வேரியபிள் வந்து வரல கரெக்ட் ஸோ அது ஆஃபீஸாக வராது நம்ம எப்போ வந்து இந்த கிளாஸை வந்து நம்ம கால் பண்ணுறோமோ ஆர் இன்டர்ஃபேஸை வந்து நம்ம கால் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த வேரியபிள் வந்து கால் பண்ண முடியும் ஓகே பட் இதை வந்து என்னால் மாடிஃபை பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மாடிஃபை பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்பிஐ டாட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணோம் ஸோ இங்கே பண்ண முடியாது இங்கே வந்து சப்போஸ் நான் வந்து ஆர்பிஐ டாட் யூபிஐ லிமிட் ஈக்குவல் டு சம் வேல்யூ இப்படி செட் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் வந்து செட் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது அப்படின்னா இங்கே மவுஸ் ஒரு பண்ண சொல்லுவோம் த ஃபைனல் ஃபீல்ட் கெனாட் பி அசைன்ட் ஓகே ஸோ அதாவது இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் ஃபைனலாக மாறிடும் ஸ்டாட்டிக்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம அப்படியே டைரெக்டாக கால் பண்ணுறது ஃபைனல் அப்படின்னா ஒன்ஸ் வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து நம்மளால் வந்து ஓவர் பண்ண முடியாது ஓகே so okay and then followed by இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸா நம்ம மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணணும் கரெக்டா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் ஏ தட் நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் வராங்க நியூ கிளாஸ் அண்ட் கஸ்டமர் ஓகே ஸோ கஸ்டமர் வந்து என்ன ஆப் ப்ராம்ட் பண்றது அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ ஆக்சிஸ் பேங்க் கொடுக்க ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கொடுத்துடலாம் ஸோ மை பேங்க் அப்படின்னு போட்டுறேன்

ஓகே ஸோ இது வந்து ரெண்டுமே ஆதார் கார்டு மேட்டீரியல் இல்லை பேன் மேட்டரி எல்லாமே வந்து ஆர்பிஐல வருது பட் ஆக்சஸ்லேயும் சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது கரெக்டாக ஸோ ஃப்ரீ லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆக்சஸில் ஃப்ரீ லோன் அது என்ன லோன் போட்டோம் ஓகே ஸோ அதுவும் நம்மளால வந்து கால் பண்ண முடியும் ஓகே ஓகே ஸோ ரன் பண்ணி பார்த்தலாம் ஸோ பார்த்து லைக் ரன் அப்ளிகேஷன் ஸோ ஆதார் கார்டு ஆட் ஆகிடுச்சு பேன் கார்டு வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அண்ட் ஃப்ரீ லோனும் வாங்கிட்டோம் ஓகே அந்த வேரியபிளும் கால் பண்ணி பார்த்தலாம் ஸோ அவுட் மை பேங்க் வச்சு கால் பண்ண முடியுமா மை பேங்க் வச்சு கால் பண்ண முடியும் பிகாஸ் சிம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கனால ஆஃபீஸாக இது வந்து அப்படியே வரும் ஓகே அண்ட் இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் ஃபீல்ட் ஷுட் பி ஆக்சஸ்இன் ஸ்டாட்டிக் வே அதாவது நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி கால் பண்ணியிருக்கோம் ஸ்டாட்டிக் வே அப்படின்னா டேரெக்டாக அந்த கிளாஸ் வச்சே நம்ம கால் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து ஆக்சஸ் டாட் இபிஐ லிமிட் அப்படின்னு கால் பண்ணோம் ஓகே ஸோ ஆக்சஸ் டாட் இப லிமிட்னா ஸ்டாட்டிக் வழியாக வந்து கால் பண்ணுறோம் ஸோ கிளாஸ் நேம் டாட் வேரியபிள் நேம் ஓகே ஸோ ரைட் கிளிக் அண்ட் ஜாப் அப்ளிகேஷன் ஸ்டாட்டிக் உங்களுக்கு நான் மறந்துச்சு ஞாபகம் இல்லைனா ஒரு கார்டு இங்கே ஐ கார்டு கொடுக்குறோம் அதில் போய் பார்த்துருங்க ஓகே ஓகே அண்ட் இன்னொரு கொஷின்ஸ் வரும் மோஸ்ட்டாக என்ன வரும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஆக்சஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோம் ஆக்சஸ் வந்து இம்ப்ளிமெண்டட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு யாரை பண்ணிருக்கு அப்படின்னா ஆர்பிஐ வந்து பண்ணியிருக்கு ஸோ ஆர்பிஐக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போயிட்டு ஆர்பிஐ ஓகே ஸோ ஆர்பிஐ ஈ ஈக்குவல் டு நியூ மை ஆர்பிஐ அப்படின்னு போறேன் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி வந்து பண்ண முடியாது ஓகே ஸோ ஏன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸஸ் பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்டர் இருக்காது ஒரு கிளாஸ்க்கு எப்பவுமே கன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் தான் நம்மளால ஆப்ஜெக்ட் பண்ண முடியும் ஸோ இந்த ஆக்சஸ்ன்றது ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ்க்கு பை டிஃபால்ட்டா எப்பவுமே கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும் பட் ஆர்பிஐன்றது ஒரு இன்டர்ஃபேஸு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து எப்போவுமே வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது ஓகே பட் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்பிஐ வந்து மை ஆர்பிஐ இது வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் இது வந்து இம்ப்ளிமெண்டட் யார் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆக்சிஸ் தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு ஸோ இங்க வந்து நியூ ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் கிடையாது இப்போ ஆக்சிஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகே ஹேண்ட் சைடில் கன்ஸ்ட் கால் பண்ணியிருக்கேன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கேன் ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நான் ஆதார் கார்டு மேன் பேன் கார்டு மேண்டேட்டரி அண்ட் ஃப்ரீ லோன் மூணு வந்து என்னால் கால் பண்ண முடியுது கரெக்ட் பட் இப்போ இன் இன்ட்ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சு பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு மேண்டடரி வருது அண்ட் தென் ஃபாலோட் பை பேன் மேண்டடரி அது வருது அண்ட் லிமிட் அது வருது பட் ஆக்சிஸ் பேங்க்குள்ளே இருக்கிற அந்த வேரியபிள்ஸ்லாம் வந்து வரலை கரெக்ட் ஸோ அந்த ஐ மீன் வேரியபிள்ஸில் அந்த ஃபங்க்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணல அந்த ஃபங்க்ஷன் வந்து வரல அதாவது நம்ம லெஃப்ட் சைடில் என்ன எதுக்கு வந்து நம்ம ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறோமோ எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அந்த ஸ்கோப் மட்டும்தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் இருக்குது ஸோ ஆக்சஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நம்ம அதில் அது வந்து நம்மளால் கால் பண்ண முடியும் பட் அதே நான் வந்து எப்போ வந்து ஆர்பிஐ அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆர்பிஐ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்போ ஆர்பிஐக்குள்ள இருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் நம்மளால் வந்து டெஸ்ட் ஐ மீன் அந்த ஃபங்க்ஷன் மட்டும் மட்டும் தான் கால் பண்ண முடியும் இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஆக்சஸ்லேருந்து வருது அது வந்து வராது ஓகே ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு இம்ப்ளிமெண்டட் கிளாஸ் இருக்குன்னா க்ளாஸ் யூஸ் பண்ணுறது தான் எப்போவே பெஸ்ட் ஆப்ஷன் எனக்கா இந்த கிளாஸில் என்ன இருக்கும் இந்த கிளாஸில் அந்த கிளாஸோட ஸ்பெசிஃபைட் மெத்தட்ஸும் இருக்கும் இன் அடிஷனல் டு தாட் ஆர்பிஐ ஐ மீன் அந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து என்ன வருதோ அதையோடு அந்த ஸ்கோப்பும் வந்து கவர் ஆகிருக்கும் கரெக்ட் ஸோ எப்பவுமே கிளாஸ் இருக்குது அப்படின்னா க்ளாஸஸ் போங்க இன்டர்ஃபேஸ் வந்து மோஸ்ட்டாக போகிறது அவ்வளோ ரெக்கமெண்டட் இல்லை பட் சம்டைம்ஸ் இன்டர்ஃபேஸ் வச்சு தான் பண்ணுவோம் ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து ஒரு எஸ்பிஐ பேங்க் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே ஸோ இங்க போய் நியூ கிளாஸ் அண்ட் இங்க வந்து ஒரு எஸ்பிஐ அப்படின்னு ஒரு பேங்க் வந்து வருது ஓகே இப்போ எஸ்பிஐ பேங்க் வருது எஸ்பிஐ பேங்க் வந்து எப்படி இருந்தாலும் ஆர்பிஐ சொல்றது தான் கேட்டாகணும் ஸோ இந்த எஸ்பிஐ வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர்பிஐ அப்படின்னு தான் வரும் ஓகே ஸோ இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர்பிஐ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக ஆஃபீஸாக அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணி நம்ம வந்து திருப்பி அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் கரெக்ட் ஸோ எப்பவுமே வந்து ஸ்கோப் வந்து சம்டைம்ஸ் வந்து இன்டர்ஃபேஸ்க்கும் நம்ம வச்சுருப்போம் இன்டர்ஃபேஸ்க்கும் வச்சுருப்போம் பிகாஸ் இந்த மேண்டடரி ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பட் இப்போ எஸ்பிஐ வந்து ஒரு புதுசாக ஏதாவது எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக எஸ்பிஐக்கு தான் அப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆகணும் ஓகே ஸோ இன்டர்ஃபேஸ் அவ்வளோதான் இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் ஒரு ரூல் செட் மாதிரி ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லலாம் செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துரும் இப்போ ஒரு கிளாஸ் வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஆர்பிஐக்குள்ளே அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஓவரைட் பண்ணி ஆகணும் அதாவது நம்ம வந்து லாஜிக் ஆக்சுவல் லாஜிக் வந்து பில்ட் பண்ணி ஆகணும் ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ண முடியாது வழி இருக்குது ஆப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அதை மாற்றிட்டு யூஸ் பண்ணலாம் பட் இன்டர்ஃபேஸோட ஓவரால் கான்செர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகே அண்ட் மல்டிப்பல் இன்டர்ஃபேஸஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து எக்ஸ் பண்ணலாம் ஓகே அண்ட் புதுசாக ஜாவா எயிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் இங்க வந்து இந்த மாதிரி எழுதாம நம்ம ஆக்சுவலி வந்து என்பில்டா கிரியேட் பண்ணலாம் ஓகே எக்ஸாம்பிள் இட்ஸ் ஹவுசிங் லோன் எல்லா எல்லா பேங்க்கும் வந்து ஹவுசிங் லோன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே ஸோ ஹவுசிங் லோன் என்ன பண்ணோம் அப்படின்னா பண்ணோம் பை டிஃபால்ட் ஓகே ஸோ இங்கே வந்து நான் வந்து பாடி வந்து எழுதியிருக்கேன் கரெக்ட் ஸோ பாடி எழுதிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி இன்டர்ஃபேஸில் வந்து பாசிபிள் இல்லை அப்படின்னு சொன்னேன் பட் ஜாவா ஒன் பாயிண்ட் எயிட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு வழி வந்து பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து டிஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இங்கே வந்து டீஃபால்ட் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணோம் டீஃபால்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உள்ளே வந்து லாஜிக்கும் வந்து எழுதிக்கலாம் இந்த கேஸ் ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் எப்படி பிஹேவ் அதே மாதிரி வந்து பிஹேவ் பண்ணோம் ஓகே அண்ட் இந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா இங்கே பார்த்துக்குவாங்க இங்கே வந்து ஆக்சுவலி

ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்ல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆர்பிஐ தான் பண்ணியிருக்கு பட் எந்த ஒரு ஏரியாலும் வரல எனக்கா இதெல்லாம் வந்து டிஃபால்ட் அண்ட் ஸ்டாட்டிக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து திருப்பி இதே மாதிரி ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஓவர்லோட் கான்செப்ட் ஒன்று போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ புலியன் ஏகே சோ புலியன் ஏ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஏதோ ஒன்று இப்போ நான் இங்க கிரியேட் பண்ண ஒன்று இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண ஒன்று இந்த ஆக்சிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ்ல வந்து திருப்பியும் வந்து டைம் கம்பல் அடிக்குது என்ன எரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து புதுசாக கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன் வந்து ஓவர் ரைட் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஸோ இன்டர்ஃபேஸோட அதான் அட்வான்டேஜ் இன்டர்ஃபேஸ் ஒரு கிளாஸ் வந்து எப்பவுமே ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸில் சப்போஸ் ஏதாவது சேஞ்ச் நடக்குது அப்படின்னா உடனே அந்த கிளாஸஸை வந்து அதை அடாப்ட் பண்ணணும் ஓகே ஸோ அதுதான் வந்து மெயினாக இன்டர்ஃபேஸோட ரூல் ஒரு யூஸ் பண்ணுற கோல் வந்து அந்த ரூல்ஸ்ட்டே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் ஸோ இங்கே எஸ்பிஐயும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் ஃபாலோ பண்ணுது அதனால் இங்கேயும் எரர் அடிக்குது சோ நம்ம இங்க வந்து மவுஸ் ஓவர் பண்ணி ஆட் அன் இம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆதார் கார்டு மேனிடரி வித் புலியன் அந்த ஓவரோடு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கேயோ வந்து வருது ஓகே சோ இங்கேயும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஓகே சோ இதான் வந்து இன்டெர்பேஸோட கான்செப்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இதை வந்து எங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க செலினியம்ல அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஜென்ட்ரலாக நம்மளோட ஏதாவது ஒரு கோட் எடுத்துக்கலாம் ஸோ தேர்ட்டி டூ இன்ட்ராக்ட் வித் ஆக்டிவ் எலிமெண்ட் இந்த கோடை வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த பேக்கேஜ்குள்ளே போட்டுடுறேன் ஓகே ஸோ இந்த கோட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா க்ரோம் டிரைவர் ஈக்குவல் டு நியூ க்ரோம் டிரைவர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு வீடியோ சொன்னா சொன்னால் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் எந்த வீடியோ அது சப்மிட் ஃபார்மில் ஓகே ஸோ இங்கே பாத்தீங்கன்னா பை டாட் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் நம்ம எப்போவுமே பை நேம் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன டிஃபரன்ஸ் ஓகே வீடியோ கொஞ்சம் லெந்தியா இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் தட்ஸ் ஓகே க்ளோஸ் ஓகே சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா க்ரோம் டிரைவர்கிட்ட நியூ க்ரோம் டிரைவர் போட்டுருக்கோம் டிரைவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ரோம் டிரைவர் வந்து ஒரு கிளாஸ் ஓகே அந்த கிளாஸ்க்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் கிளிக் கொடுத்திங்கன்னா வரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் எக்ஸ்டென்ஸ் வந்து இன்னரிடன்ஸ் கான்செப்ட் நெக்ஸ்ட் சொல்கிறேன் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் ஓகே ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஸோ இது வந்து இங்கே இருக்காது ஆக்சுவலி ரிமோட் வெப் வெப்டிரைவர் இருக்கும் ரிமோட் வெப் வெப்டிரைவர் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் வெப் அப்படின்னு இம்ப்ளிமென்ட்ஸ் வெப்டிரைவர் அப்படின்னுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா கெட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஃபைன் கெட் கரண்ட் யூஆர் கெட் டைட்டில் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன் ரெக்ட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைன்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது உள்ளே வந்து பைல வந்து பேரமீட்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் அதாவது கண்ட்ரோல் ஓ கொடுத்தோம் அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸ் தெரியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எலிமெண்ட் அண்ட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்ற ரெண்டு ரெண்டு ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்குது இதே வந்து நம்ம க்ரௌண்ட் ட்ரைவர் கிளாஸ்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சாரி க்ரோன் டிரைவரில் ரிமோட் வெப் டிரைவர் கிளாஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னா இதுதான் ஆக்சுவலி சூப்பர் கிளாஸ்ல நேம்ல இங்கே போய்ட்டு கண்ட்ரோலோ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் பை லிங்க் டெக்ஸ்ட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டேக் நேம் அந்த மாதிரி நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது ஓகே ஸோ இதுதான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ்க்கும் ஒரு கிளாஸ்குள்ள டிஃபரன்சஸ் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து க்ரோன் ட்ரைவர் போடாமல் இங்கே வந்து வெப் ட்ரைவர் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓகே ஸோ இப்போ இந்த கோட் எல்லாமே வந்து எனக்கு வந்து இங்க வரல பிகாஸ் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணல ஓகே ஸோ இங்க வந்து டிரைவர் டாட் ஃபைன்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா ரெண்டே ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் தான் வரும் ஒன்னு வந்து பைல வச்சு பேஸ் பண்ணி வரும் ஃபைண்ட் எலிமெண்ட் ஸோ இங்க வந்து பை டாட் அதுக்கப்புறம் நமக்கு கால் பண்ற மாதிரி கிளாஸ் நேம் ஐடி எது எது வேணுமோ அது வந்து நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் கால் கால் பண்றது ஸோ இதனால என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா ப்ராப்ளம் ப்ராப்ளம் உதவும் கிடையாது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் எப்பவுமே ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஸோ இங்க வந்து வெப்டிரைவர் கால் பண்ணியிருக்கனால வெப்டைவரில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் வரும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கிரீன்ஷாட் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் டாட் கெட் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனை வந்து டேரக்டாக வந்து கால் பண்ணியிருப்பேன் ஓகே பட் இங்கே வெப்டிரைவர் ரெஃபரன்ஸ் இருக்கனால அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது நம்ம டைப் காஸ்டிங்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் எப்பவுமே டேரெக்டாக வந்து நான் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறது தான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன் பட் அதனால என்ன டிஸ்அவன்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த க்ரோம் டிரைவர் வந்து இப்போ க்ரோம் டிரைவர் ப்ரௌசர் மட்டும் தான் ஓடும் ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து மல்டிபிள் ப்ரௌசர்ஸ்க்கு வந்து அதாவது கிராஸ் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து பண்ண முடியாது பட் அதுக்கும் வழி இருக்குது வெறும் ரொம்ப சிம்பிள் தான் இந்த க்ரோன் டிரைவரோட பேரண்ட் கிளாஸை வந்து கால் பண்ணுறது அது ஒரு டீட்டெயிலாக அந்த வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன் ஆல்ரெடி இங்கிலீஷில் இருக்குது வேணால் அது வந்து ரெஃபர் பண்ணுங்கள் நான் கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் பண்ணும்போது வெப்ட்ரைவர் யூஸ் பண்ணாமல் ரிமோட் வெப்ட்ரைவர் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஸோ ஸோ வீடியோ கொஞ்சம் லெந்தி தான் பட் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் நான் என்னென்னு புரிஞ்சிருக்கும் இன்டர்ஃபேஸோட உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும் ஆப்டாக் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும் அண்ட் தென் ஃபாலோட் பை இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகலாம் ஓகே ஐ மீன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எப்பவுமே வந்து ஓவர் ரைட் பண்ணி தான் ஆகும் ஓகே ஸோ ஏதாவது டவுட் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் போக போக இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து கோர் கான்செப்ட்லாம் இன்னும் பார்க்கற மாதிரி இருக்கும் அப்போ இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே ஸோ தட்ஸ் இட் ஃபார் மை சாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன் த நெக்ஸ்ட் ஒன் வெரி சூன்